சாப்பாட எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட். முதல்ல லேடிஸ் மட்டும்தான் அவுட், இப்ப ஜென்ஸ் அவுட். ஏன்னா வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, பார்க்காம இருக்க முடியல. இப்பெல்லாம் யாருமே சாப்பிடும் போது டிவி பார்க்காம இருக்கிறது இல்லைங்க, உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே வாயில சோத்த வச்சுக்கிட்டு கவலை எல்லாம் டிவி மேல ஒரே அழுகாச்சு. ஐயோ இந்த துளசிய பாரு, மாயா எவ்வளவு கொடுமைப்படுத்துறா, சாறு வேற திரும்பி வந்துட்டான், ரொம்ப வருஷமா காணாம போனவன், ஒரே பிரச்சனை. அங்க சக்திக்கு பிரச்சனை, பொண்ணுறதுக்கு பிரச்சனை, காலையில சக்திக்கு ரேஷ்மிக்கு பிரச்சனை, ஒரே பிரச்சனை. நந்தினி ஒரு நாடகத்துல அர்ச்சனா நடிக்கிறான், இன்னொரு நந்தினி நடிக்கிறான், ஒரே குழப்பம் இருக்கு, எவனே தெரிய மாட்டேங்குது, ஒரே பிரச்சனைங்க. உட்கார்ந்துட்டு ஒப்பார வச்சு சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். சாப்பிடும் போது அப்படியே எங்க நான் கேக்குறேன், இந்த டிவி பார்த்துட்டு ஏன் தெரியுமா சாப்பிடக்கூடாது சொல்றேன், கவனமெல்லாம் டிவிக்கு போயிருச்சா, சாப்பாடு ஒழுங்கா சீர்ணமாகலையா, கவனம் அங்க போனா ஜீர்ணமாக சொல்லணும் இல்லையா. இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க, தயவு செய்து யாருமே டிவி சீரியல் பார்க்காதீங்க. என்னன்னா எல்லா டிவி சீரியலும் பேட் கேரக்டர், ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளையும் அடிச்சுக்குவாங்க, இதுதான் நாடகம். இது ஒரு மானங்கட்ட பொழப்பு, இதுல உட்காந்து வேற பாத்துட்டு இருக்கீங்க. முத்தாரம் முந்தாணி முடிச்சு எல்லாம் அப்படித்தான் இருக்கு எல்லா நாடகத்திலயும். இன்னும் ஏழு நாள்ல குடும்பத்தை பிரிச்சு காட்டுறோம் பாரு, நாடகத்துல யாருக்குமே ஃபர்ஸ்ட் டைட் நடக்கிறதே இல்லை, பிரிக்கிறதா வேலை. எந்த நாடகத்தில் யாருமே ஒண்ணு சேர மாட்டேங்கிறாங்க, எதுக்கு அந்த கண்டறிவி பார்த்துட்டு இருக்கீங்க, வேற பொழப்பே இல்ல. புரிஞ்சுக்கங்க, எதை பத்தி யோசிக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம். அப்போ இந்த டிவி சீரியல் என்ன பண்ணுனு கேட்டா, எல்லாரும் பார்த்து பார்த்து உண்மையிலேங்க இந்த டிவி சீரியல் நிறைய பாக்குறவங்க அதுதான் மாறிடுறாங்க. இப்ப எல்லாம் யார பார்த்தாலும் அஞ்சலி மாதிரியே இருக்குது, நந்தினி மாதிரியே இருக்குது, அர்ச்சனை மாதிரி பொம்பளைகள் பார்க்கவே முடியறது இல்ல. புரிஞ்சுக்கங்க, அந்த டிவி சீரியல பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே பழி வாங்குறோம் அதிகமாயிருச்சு. இதுல வேற புதுசா பாலிமர் சேனல்ல உள்ளம் கொள்ளையில போகுதேன்னு பிரியா என்ன பண்ற, ராம் என்ன பண்றான்னு சில பேர் யோசிக்கிறீங்க. தம்பி நீ தான் அதிக நாடகம் பாக்குற போல் இருக்கு, எல்லா கேரக்டரும் ஒழுங்கா சொல்ற, அப்புறம் எங்களை திட்டிட்டு இருக்கிற. எங்க எனக்கு என்ன நாடகம் பார்க்க டைமா இருக்கும், புரிஞ்சுக்குங்க. ஒரு மெமரி கெப்பாசிட்டி தான், நான் ஏதாவது வீட்டுக்கு போவேன் இல்லையா, அப்ப ஓடிட்டு இருக்கோம், ரெண்டு சீன் பார்ப்பேன், அந்த சீன் மட்டும் தான் சொல்லுவேன், எனக்கு மத்ததெல்லாம் தெரியாது. சோ புரிஞ்சுக்குங்க, டிவி சீரியல் பார்க்காதீங்க. அது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க, டிவி சீரியல் மூலமாக உலக பெண்களை லாக் போட்டு வச்சிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சோட்டா பீம், இந்த ஆண்களுக்கு எல்லாம் ஐபிஎல் முடிஞ்சு போச்சு. இப்படி யாருக்கு என்ன வேணுமோ ஒரு நாலஞ்சு விஷயத்தை வச்சு மொத்த உலகத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க டிவி சீரியல். புரிஞ்சுக்குங்க. சரி, அப்போ டிவி சீரியல் பாக்குறத விட்டுட்டு அப்ப சாப்பிடும் போது நியூஸ் கேட்கலாமா, நியூஸ் கேளுங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஈராக்கில் நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தத்தோட பாருங்க, உடம்பு ஜீர்ணமாகும், நியூஸும் பார்க்க கூடாது. சரி சினிமா பார்க்கலாமா, சினிமா பாருங்க, விஜயகாந்த் சண்டை படம், டிஷ்யூம் டிஷ்யூம் அடி டிஷ்யூம் டிஷ்யூம் பாருங்க டிஸ்கவரி சேனல் பாருங்க, அதுல என்ன பண்ணுவான், தண்ணிக்குள்ள கேமராவை கொண்டு போயிருவான், மீன் எல்லாம் காட்டுவான், ஆகாயத்துக்கு போய் பறவை காட்டுவான், பனி மலைக்குள்ள போயிருவான், அடர்ந்த காட்டு பகுதிக்கு போயிருவான், பாலைவன பகுதிக்கு போயிருவான், காட்டு பகுதியில் போயிட்டு இந்த அமேசான் காடுகளில் மரங்கள் மிகவும் அடர்த்தியாக இருக்கின்றன, இங்கு பாம்புகள் மிகவும் நீளமாக இருக்கின்றதுன்னு சௌக்கியமா பேசிட்டு இருப்பான். மனுஷனை காட்டுற எந்த சேனலையும் பார்க்காதீங்க. புரிஞ்சுக்குங்க, டிவி பார்க்கறது நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கெட்ட காரியங்க, நிறுத்துங்க, எல்லாமே புரியும். சோ சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்தது, சாப்பிடும் போது புக்கு படிக்கூடாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, நாவல் எடுத்து படிச்சுட்டே சாப்பிடுவாங்க, வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே நாவல் படிச்சுட்டு. ராஜேஷ் கண்ணா கிரைம் சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ்,
கதவை மெதுவாக திறந்தான். அங்கு ஒரு பிணம் படுத்து கிடந்தது. மார்பில் கத்தி குத்தப்பட்டிருந்தது. ஒரே ரத்தம். என்ன கொலை வெறிதான் அவர் உடம்புல சாப்பிட்டான். சாப்பிடும் போது படிக்கிற விஷயமா அது. சோ சாப்பிடும் போது புக்கு படிக்க கூடாது. ஏன் தெரியுமா? கவனம் சிதறுது.